இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். இப்போ வந்து இந்த பகுதியில் நம்ம வந்து ரைஸ் ப்ராஜெக்டை பற்றி இப்போ பேச போகிறோம். அதாவது கடந்த ஆண்டு இந்த பட்ஜெட் அறிக்கையில் பேசுகிற பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் பனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிற மாநிலங்களுக்கு மட்டுமின்றி உலகின் பிற நாடுகளுக்கும் முன் உதாரணமாக இருக்கும் வகையில் உலக வங்கி உதவியுடன் ரைஸ் திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அதற்கான தேவையான நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த ரைஸ் திட்டத்துக்கு உலக வங்கி 1072 கோடி இந்த மதிப்பீட்டில் உலக வங்கி உதவியுடன் இந்த ரைஸ் திட்டம் 6 ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய வகையில் இந்த செயல்படுத்தப்படும் என்றும் அந்த நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். அதற்கப்புறம் நம்ம சீஃப் மினிஸ்டரும் இந்த ரைஸ் திட்டத்தை பற்றிலாம் பேசியிருக்கார் பல மேடைகளில். இதில் வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ரைஸ் திட்டம் தொடங்கி 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அதாவது இதை பற்றிய அறிவிப்பு வந்து இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த ரைஸ் திட்டத்திற்காக என்று சரியான வகையில் அறிவிப்புகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியாகவில்லை என்றே நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு 1072 கோடி உதவியுடன் இது வந்து செயல்படுத்தப்படும் என்று சொல்கிறாரு. இந்த 1072 கோடி அறிவித்து 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதுவரையில் இந்த 1072 கோடியில் உலக வங்கியின் மூலம் அவங்க உதவியாக நமக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கிறது, தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அந்த உதவியிலிருந்து எவ்வளவு பணம் செலவழித்திருக்கிறார்கள், பட்ஜெட்டில் வந்து நம்ம தமிழக அரசினுடைய பங்களிப்பாக இந்த ரைஸ் திட்டத்திற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்கிறதை பற்றிய விவரங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் இது ஒரு மூடு மந்திரமாகவே இருப்பது குறித்து மிக்க அதிர்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து இப்போ கூட சட்டசபையில் வந்து மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லம் தேடி மறுவாழ்வு பணிகள் திட்டமான ரைஸ் திட்டம், அந்த திட்டத்திற்கு தேவையான பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கிறார். அதற்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்பும் அதுக்காக டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கிறார். இந்த ரைஸ் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிராமங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான பயிற்சி மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கிறார். அரசின் பல்வேறு துறைகள், அதாவது சுகாதாரம், வருவாய், கல்வி, பயிற்சி, வேலைவாய்ப்பு, வங்கிகள் மற்றும் மறுவாழ்வுத் துறைகள் ஆகிய துறைகளுடன் ஒருங்கிணைந்து மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக இந்த ரைஸ் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதனால் அவருடைய அமைச்சருடைய ஸ்பேச்சிலையும் இந்த ரைஸ் திட்டத்திற்காக எவ்வளவு பணம் சமூக நலத்துறை அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, இந்த ரைஸ் திட்டத்தை பற்றி மிக தெரிந்தவர்கள் 5 பேர் யாருன்னா, நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தியாகராஜ், பனிவேல் தியாகராஜ் அவர்கள். ஏன்னா அவர் தான் வந்து முதன் முதலாக வந்து இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் லாஸ்ட் இயரில் அறிவிக்கிறார். 2வதாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா பல மேடைகளில் வந்து இந்த ரைஸ் திட்டத்தை பற்றி அவர் வந்து இதை அறிவிச்சிருக்காரு. அப்புறம் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள். ஏன்னா அவர் ரீசெண்டாக கூட இந்த சட்டசபையில் ரைஸ் திட்டத்தை பற்றி பேசினாங்களே தவிர அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றி எதுவும் பேசவில்லை. அப்புறம் 4வதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையாளர். இந்த மாநில ஆணையாளர் அவர்கள் இந்த ரைஸ் திட்டத்தை பற்றி ஒரு கடந்த ஜூன் மாதம் கடந்த ஆண்டு
ஜூன் மாதம் வந்து கூகுளில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. அதில் வந்து உலக வங்கியினுடைய சில அதிகாரிகள் இந்த கூகுள் மீட்டில் கலந்து கொள்கிறார்கள். நானும் அந்த கூகுள் மீட்டில் கலந்து கொண்டேன். அதை பற்றி நிறைய விவரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ஸ் டு டூ ஹவர்ஸ் ரொம்ப டிஸ்கஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கான பல அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆக இந்த நான்கு பேரை தவிர மாற்றுத்திறனாளிகளின் அமைப்புகள், மாற்றுத்திறனாளிகள் இந்த ரைஸ் ப்ராஜெக்டை பற்றி தெரியும். ஆனால் அந்த கமிஷனர் மீட்டிங்க்கு அப்புறம் அந்த ரைஸ் ப்ராஜெக்டு எந்த அளவில் உள்ளது என்பதை பற்றிய விவரங்கள் கமிஷனர் அலுவலகங்கள் மூலமும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு இந்த மினிஸ் ஃபைலாக தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே இதை பற்றிய என்னுடைய கேள்விகள் அரசாங்கத்திற்கு, அதாவது நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சருக்கும் மாற்றுத்திறனாளிகள் துறையின் ஆணையாளர்களுக்கும் நம்முடைய முதல் மந்திரி அவர்களுக்கும் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கடந்த ஓராண்டுகளில் உலக வங்கி உதவி எவ்வளவு இந்த ரைஸ் ப்ராஜெக்டுக்கு தமிழக அரசிற்கு கிடைத்திருக்கிறது, அதில் தமிழக அரசின் பங்களிப்பு அதாவது பட்ஜெட் ஒதுக்கீடு இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன, இதுவரையில் ரைஸ் ப்ராஜெக்டுக்காக எவ்வளவு பணம் எந்த வகையில் செலவழிக்கப்பட்டுள்ளது என்கிற விவரங்களை பற்றி நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையாளர்கள் விரிவாக விளக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஏஜ் வந்து மிடில் ஏஜ் லேடி, 45 வயது இருக்கும், 2 கைகளும் ஊனம், 2 கால்களும் ஊனம். அவர்கள் வந்து வீட்டில் இருக்காங்க, கணவன் இறந்து விட்டார், ஒரே ஒரு பையன், அவன் எங்கேயோ வேலைக்கு போயிடலாம். ஸோ இவங்க வீட்டில் அவங்க வந்து சாப்பாடு ஏற்படலாம், இவங்க பக்கத்தில் வச்சுட்டு போயிடலாம். அவங்களுக்கு வந்து தமிழக அரசு அளிக்கும் 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை 1000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு நான் எத்தனையோ தடவை எழுதிட்டேங்க, எத்தனையோ தடவை தெரிவிச்சிருக்கேன், மாதம் எனக்கு இந்த 1000 ரூபாய் போகலை, 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று நான் தெரிவித்திருக்கிறேன், கோரியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வாரம் உதவி தான் நாங்கள் குளிக்கிறேன், என்னை குளிப்பாட்டுவதற்கே வாரத்துக்கு 500 ரூபாய் என்னை சார்ஜ் பண்ணுறாங்க அந்த சர்வன் மெயில் வந்து. ஏன்னா இல்லைன்னா என்னால் குளிக்க முடியாது, எங்கள் பையனால் என்னை தூக்கி வைக்க முடியாது. ஸோ எனக்கு 2500 ரூபாய் குளிப்பதற்கே எனக்கு செலவாகி விடுகிறது, மற்றும் என்னுடைய இது இந்த 1000 ரூபாய் எப்படிங்க போகிறோம். அதனால் முதலமைச்சர்கள் இத்தனை சொல்லியும் இந்த 5000 ரூபாயாக உயர்த்த மாட்டேன் என்கிறார்களே என்று மிக மன வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது சட்டசபையில் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, கிராமப்புறங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள், உதவிகள், மறுவாழ்வு பணிகள் கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எத்தனை கிராமப்புற பகுதியில் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்கின்ற விவரம் எடுக்கப்பட்டுள்ளதா, இதுவரையிலாவது அதை எடுத்திருக்கிறீர்களா, எவ்வளவு பேர் இந்த உதவி தேவைக்காக காத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தின் கவனத்திற்கு மேலும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதாவது மாற்றுத்திறனாளி பெண்கள் தவழக்கூடிய நிலைமையில் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளார்கள். அவர்கள் பர்மனண்ட்டாக தங்குவதற்கு அவருடைய மறுவாழ்வுக்காகவும் அவருடைய தங்கி சாப்பாடு எல்லாம் அது மாதிரி எல்லா வசதிகளுக்காகவும் எத்தனை இல்லங்கள் அரசினால் தமிழக அரசால் இதுவரை துவங்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த ரைஸ் திட்டத்தில் ஒரு பிராக்டிக்கலாக என்னெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ண முடியும் என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். அதை பற்றிய விவரங்கள் இதுவரையில் எவ்வளவு கோடிகள் எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டுள்ளன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்பதே உதவிக்கரம் சங்கத்தினுடைய கோரிக்கையாகும். நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையாளர்களோ அல்லது சமூக நலத்துறை அமைச்சர்களோ இதற்கான விளக்கங்களை உடனடியாக தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இது
மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல்.